ஹாய், ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். ஐ எம் கல்யாணி. இப்போ நம்ம இந்த சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, மாஸ்க் தான் பார்க்க போகிறோம், பீல் ஆப் மாஸ்க் தான் பார்க்க போகிறோம். உங்கள் ஹேரை வந்து உங்கள் ஃபேஸில் உள்ள ஹேரு, ஹேண்டில் உள்ள ஹேர் வந்து எப்படி ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணலாம், அது உருளைக்கிழங்கை ஜூஸ் வச்சு எப்படி வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி காய் செய்கிறத நல்லா சீவி வச்சுக்கோங்க. மறுபடியும் இது வந்து நம்ம வந்து ஜூஸ் எடுக்கிறதுக்கு நல்லா நீங்கள் மிக்சியில் போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாலும் கூட ஓகே தான். இல்லை இந்த மாதிரி காய் சீவிடுறதில் சீவி எடுத்திங்கன்னா இன்னும் நல்லா உங்களுக்கு வந்து ஜூஸ் வரும். இந்த மாதிரி ஃபுல்லாக நல்லா சீவிக்கோங்க. ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா மெடிக்கலில் வாங்கி எவ்ரி வித் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஹேர் வந்து ரிமூவ் ஆகுதோ இல்லையோ, கொஞ்சம் லைட்டாக டேன் மட்டும் ரிமூவ் ஆகும். பட் இந்த மாஸ்கில் வந்து நம்ம ரெடி பண்ணுற மாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிம்பிள்ஸ், பிளாக் மார்க்கு, டேனு, பிக்மெண்டேஷன், ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். இப்போ நான் வந்து ஜூஸ் வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த காய் சீவுறதில் சீவி கையில் வந்து பிழிஞ்சி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கணும்னா எடுத்துக்கலாம். ஆனால் ஃபில்ட்ரு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அளவுக்கு வந்து ஜூஸ் வந்து கிடைக்காது. கையில் நீங்கள் பிழிஞ்சி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து நிறையா கிடைக்கும். உருளைக்கிழங்குமே அப்படி தான், பீட்ரூட்டுமே அப்படி தான். பீட்ரூட்டில் நீங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா கூட இந்த மாதிரி கையில் தான் நீங்கள் ஜூஸ் பிழிஞ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாவே ஜூஸ் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். இப்போ எனக்கு தேவையான ஜூஸ் கிடச்சிருச்சு. நான் ஃபேஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணுறதுனால சின்ன உருளைக்கிழங்கு நான் எடுத்துருக்கேன். நீங்கள் ஹேண்டுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹேண்டுக்கு வந்து இது வந்து பத்தாது. ஸோ இப்போ வந்து நான் எத்தனை ஸ்பூன் ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் வந்து ஃபேஸுக்கு மட்டும் வந்து ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த உருளைக்கிழங்கு ஜூஸை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடியில் வந்து அந்த மாவெல்லாம் போய் அடியில் போய் தங்கியிருக்கும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 4 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பீல் ஆப் மாஸ்க் வந்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னை வந்து நல்லா ஒரு பிரைட்டன் பண்ணி கொடுக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஜெலட்டின் பவுடர். ஜெலட்டின் பவுடர் வந்து ஸ்கின்னுக்குமே ரொம்ப நல்லது. இந்த ரெண்டு பொருள் மட்டும்தாங்க நம்ம வந்து ஆட் பண்ணுறோம். நிறையா திங்ஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ணலாம். இந்த ரெண்டு திங்ஸை மட்டும் வச்சு தான் நம்ம வந்து மாஸ்க் வந்து இப்போ வந்து ரெடி பண்ண போகிறோம். ஜெலட்டின் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டபுள் பாயில் மெத்தடில் வந்து பண்ண போகிறோம். தண்ணியை ஃபஸ்ட்டு நீங்கள் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த கிண்ணத்தை வச்சு நீங்கள் நல்லா மெல்ட் பண்ணுங்கள். அந்த ஜெலட்டின் வந்து நல்லா மெல்ட் ஆகுந்தட்டிக்கு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. நல்லா தண்ணி மாதிரி நல்லா மெல்ட் ஆகணுங்க. நீங்கள் இதை வந்து டைரெக்டாக அடுப்பில் வச்சு பண்ணணுன்னா கூட பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து இந்த டபுள் பாயில் மெத்தடில் பண்ணும்போது இந்த ஹீட்டே போதுமானது. ஏன்னா டைமிங் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் வந்து எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளோதான். இப்போ நான் வந்து இதை வந்து அப்ளை பண்ணுறேன். இதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த பாத்திரத்துலேருந்து எடுக்கிறோம் பார்த்தீங்களா, அப்போயே லைட் ஹீட்டாக இருக்கும்போது அப்ளை பண்ணிடுங்க. ரொம்ப ஹீட்லாம் கிடையாது. அது வந்து உங்களுக்கு ஆறினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கட்டி விழுக ஆரம்பிச்சிடும். ஜெலட்டின் தானே உங்களுக்கு வந்து, அதனால் கட்டியாக ஆரம்பிச்சிடும். ஸோ லைட் ஹீட்டாக இருக்கும்போது அப்ளை பண்ணுங்கள். ஹேண்டுக்கு அப்ளை பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு வந்து செம்ம ரிசல்ட் கொடுக்கும். இதை அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையாகவே அப்ளை பண்ணுங்கள். ஐப்ரோஸில் வந்து படக்கூடாது. உங்களுக்கு எங்கெங்கே ஃபேஸில் ஃபுல்லாக ஹேர் இருக்கோ அங்கே ஃபுல்லாகவே அப்ளை பண்ணுங்கள். அப்பர் லிப்பில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் அப்பர் லிப்பில் வந்து நீங்கள் த்ரெட்டை வச்சு எடுக்கும்போது இந்த மாதிரி மாஸ்க்கை வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் உரிச்சு எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஹேர் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகி வந்துடும். இதை அப்ளை பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பீல் அப் மாஸ்க் மாதிரியே நீங்கள் உரிச்சு எடுத்துடலாம். ஐப்ரோஸில் படாமல் அப்ளை பண்ணுங்கள். ஐப்ரோஸில் அப்படியே சப்போஸ் உங்களுக்கு பட்டுச்சுனாலும் அப்போயே ஒரு தண்ணியை வச்சு நீங்கள் வந்து எடுத்து விட்டுருங்க. ஏன்னா அப்போயே எடுத்தால் மட்டும்தான் அந்த ஐப்ரோஸில் படாமல் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணுறது பார்த்திங்கன்னா ஐப்ரோஸில் படாமல் தான் அப்ளை பண்ணுறோம். நீங்கள் இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ்ஸை வச்சு அப்ளை பண்ணாலும் பரவாயில்ல. இல்லைன்னா நீங்கள் வந்து கையில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நான் ப்ரெஸ்ஸை வச்சு அப்ளை பண்ணிவிட்டு எல்லா பக்கமுமே ஈவனாக வர்றதுக்கு கையில் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறேன் நான். ஏன்னா நம்ம வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து உரிச்சு எடுக்கிறதுக்கு வந்துடும். இந்த மாதிரி கூட கையில் கூட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ஒரு சிலவங்க ப்ரெஸ் இல்லாதவங்க எப்படி அப்ளை பண்ணுறோன்னு யோசிப்பீங்க. ஸோ இந்த மாதிரி கையில் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ஸோ இப்போ வந்து எனக்கு வந்து நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நான் வந்து உரிச்சு எடுத்துக்கிறேன். நான் கீழே இருந்து கழுத்துக்கிட்டே இருந்து நீங்கள் உரிச்சு எடுத்துக்கலாம். நீங்கள் நான் வந்து உரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கேமராவே ஆன் பண்ணலை. அதுக்கப்புறம் தான் நான் பார்த்துட்டு கேமராவே ஆன் பண்ணினேன். ஸோ பாதியிலேருந்து தான் வீடியோ வருது. ஸோ இதில் வந்து டோட்டலாக ஃபுல் ஹேருமே ரிமூவ் ஆகிடுச்சு. பட் நல்ல பெயின் இருந்தது. எனக்கு வந்து ஹேர் ரிமூவ் ஆன இடத்துல ஃபுல்லாகவே ரெட்டிஸாக இருந்தது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி மாஸ்க் போட்டு நீங்கள் உரிச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்கள்
ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும், டேன் ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிரும். அண்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ஃபுல்லாகவே இதில் வந்து ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஸ்டீம் போட்டு பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகிடும். எனக்கு அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஹேர் இருக்கிறதுனால அங்கே சரியான பெயின், ஸோ அதனால நான் அந்த இடத்தையே எடுக்காமே விட்டுட்டேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லியே நான் விட்டுட்டேன். ஒரு சிலவங்க அங்கே இருக்க ஹேரை ரிமூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த மாதிரி நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்பர் லிப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி மாஸ்க் போட்டு எடுக்கும்போது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருந்தது எனக்கு. இந்த மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 20 டேஸ்க்கு ஒன் டைம் வந்து யூஸ் பண்ணலாம். இது வந்து உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ஸ்கேல்ப்லேருந்தே வந்து உரிச்சு எடுக்கிறதுனால ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்குது, அது நல்லா பெயின் இருந்தது. பீலாப் மாஸ்க் வந்து இந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து பெயின் இருக்குமா என்னன்னு தெரியல, அது வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ இது வந்து ஹேண்டுக்கு லெக்குக்கெல்லாம் நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எனக்கு கண்ணீரே வந்துருச்சு எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா. ஒரு சிலவங்களாம் இதை வந்து ஈஸியாக அடிக்கடி இது வந்து பீலாப் மாஸ்க் யூஸ் பண்ணுறவங்க வந்து ஈஸியாக அவங்களுக்கு பழக்கமாயிரும். நான் வந்து அடிக்கடிலாம் யூஸ் பண்ணுறது கிடையாது, ஸோ ஜஸ்ட்டு வீடியோக்காக உங்களுக்காக ட்ரை பண்ணேன். பட் செம்ம ரிசல்ட்டுங்க, நல்ல ரிசல்ட் இருந்ததுங்க. இது யூஸ் பண்ணி நல்ல ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருந்தது. பட் எனக்கு ஹேர் ரிமூவ் ஆன இடத்துல மட்டும் நல்லா ரெட்டிஸாக இருந்தது. ஹேர் வந்து நல்லா ஈஸியாக உங்களுக்கு வந்து பர்மனெண்ட்டாக ரிமூவ் ஆயிடுது. ஒரு சில பார்த்தீங்கன்னா நீங்கள் சேவிங்ஸு அந்த மாதிரி இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் வந்து பாதியிலேருந்து தான் ரிமூவ் ஆகும். பட் இது வந்து அப்படி இல்லை, ஸ்கேல்ப்பில் இருந்தே உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகும்போது ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்குது, உங்களுக்கு ஹேர் க்ரோத் வந்து கொஞ்சம் லேட்டாக வர ஆரம்பிக்கும். ஸோ ஃபுல்லாக நான் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டு ஆலிவ் ஆயில் வந்து அப்ளை பண்ணி லைட் மசாஜ் கொடுத்தேன். நீங்களும் அப்படியே விடாதீங்க, மாய்ஸ்சரைசர்னா இல்லை ஆலிவ் ஆயில் ஏதாவது ஆயில் இருந்தால் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுத்துருங்க. ஏன்னா ஸ்கின்னில் ஃபுல்லாகவே நம்ம வந்து வேலை கொடுத்துருக்கோம், அந்த ஹேரை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணும்போது எந்த அளவுக்கு பெயின் இருக்குமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து மசாஜ் கொடுத்தாதான் நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒரு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துருக்கு, ஸ்கின்னு நல்லா ஒரு சாஃப்டாக இருந்துச்சுங்க. டேனு, பிளாக் மார்க்கு, ஒயிட் ஹேட்ஸு அந்த மாதிரிலாம் ரிமூவ் ஆகி ஸ்கின்னு நல்லா ப்ரைட்டாக இருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பை பாய்.